வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த பெட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பேச்சுலர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஏரியாவில் வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து பைசா செலவு பண்ணாமல் ஸோ சீப்பான ஏரியா சீப்பான லொக்கேஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை போடுறதுக்கு நிறைய வீடியோ நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணீங்க, ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் எனக்கு ரிமைண்ட் பண்ணீங்க. ஸோ அப்படி ரிமைண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் போய் சேரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யூஏஇ பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற ப்ரைஸை விட எல்லாமே ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டில் வரும்போது உங்களோட சொந்த பைசாவை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே ஆல்ரெடி ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றியான நிறைய அப்டேட்டோ ஒரு நாலேஜோ இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டில் வரீங்க, இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இங்கே வந்ததில்லை, யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் உங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வேலை அப்படின்றது இருக்காது. நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தையோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு யாரோ கொடுத்த பணத்தையோ தான் கொண்டுட்டு தான் இங்கே வந்து வேலை தேடுறதுக்கு வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீ வந்து இங்கே 1 திராம். ஸோ அந்த 1 திராம் நம்ம நாட்டில் கம்பேர் பண்ணால் அது வந்து 20 ரூபா, ஓகேயா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஊர் பைசாவையும் நம்ம ஊர் பைசாவையும் கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேயா? விசிட் விசாவில் அப்படி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ அதனால அந்த மைண்டை வந்து நீங்கள் விட்டுடுங்க. நம்ம ஊர் பைசாவும் இந்த ஊர் பைசாவையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேவா? அதுதான் நம்பர் 1 பாயிண்ட்டு. ஸோ நம்ம 2வது என்ன அப்படின்னா, இங்கே பெட் ஸ்பேஸு அதுக்கப்புறமா ரொம்ப சீப்பான ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் எக்கச்சக்கமான ஏரியாஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி விசிட் விசாவில் வரவங்களுக்கே வந்து எல்லாருமே வந்து விசிட் விசாவில் வந்தாங்கன்னா இங்கே தான் தங்குவாங்க, ஓகேவா? மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியன்ஸ், ஓகேவா? அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கட்டும், கேரளாவில் இருக்கட்டும், ஆந்திரா கர்நாடகா, யார் சவுத் இந்தியன்ஸ் வந்தாலே இந்த 2 ஏரியா தான் தங்குவாங்க. அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பரத் துபாய், இன்னொன்று வந்து தேரா, ஓகேயா? ஸோ இந்த 2 ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சவுத் இந்தியன்ஸ் வலிஞ்சி அப்படி குனிஞ்சி கிடப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து பெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ தேரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேராலேயே வந்து நிறைய ஏரியா இருக்குது, ஓகேங்களா? ஹார்லாண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அல்கியாதா இருக்குது, அதுக்கப்புறம் அபுஹைல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் தேரான்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய பெட் ஸ்பேஸ் வரும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரா பர்துபாய் அப்படின்னு சொன்னால, ஸோ பர்துபாய் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பர்துபாயில் அதிகமாக இருப்பாங்க, என்னதாலும் அவங்களும் இந்தியன்ஸ் தான் இல்லை. ஸோ நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் கராமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து சவுத் இந்தியன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. கராமா அப்படின்றது வந்து ஹார்ட் ஆஃப் துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துபாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஆஃப் துபாய் அப்படின்றது கராமா தான். ஸோ அந்த கராமாவில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட் இருக்கும், தமிழ் ரெஸ்டாரண்ட்டு, மலையாள ரெஸ்டாரண்ட்டு, கேரளா ஆந்திரா மெஸ்ஸு என்னென்னமோ இருக்கும். ஸோ அங்கே கரமால போயிட்டு உங்களுக்கு வீடு கிடச்சிது, அதாவது பெட் ஸ்பேஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேராவில் எதுவும் கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. தேராலையும் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கூகுள், ஓகேங்களா? ஸோ கூகுளில் வந்து நீங்கள் வந்து தேரா தமிழ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான காண்டாக்ட் நம்பர் வரும். அந்த காண்டாக்ட் நம்பர் மூலயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மந்த்லி ஃபுட்டோ இல்லை உங்களுக்கு எப்பயாச்சும் ஏதாவது சாப்பிடணும் போல தோணுதா அப்படின்னா நீங்கள் இறங்கி போனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சசபிளாக தான் இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்துபாய் அதுக்கப்புறம் இந்த தேரா இருக்குல்ல, இது ரெண்டுத்துலையுமே தான் மெட்ரோ ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நியூ துபாய். ஸோ நியூ துபாய் ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு துபாய் அப்படின்றது தான் வந்து நான் சொன்ன இந்த பர்துபாயும் இந்த தேராவும். நியூ துபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பே, JLT, JBR, ஜுமேரா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே பாஷா. நம்ம இந்த செக்கச்சி வந்த வானம்ல வந்து அருண் விஜய் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரியான ஆளுகளுக்கெலாம் வந்து இந்த JBR, JLT அப்படி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்களும் அங்கே போய் தங்கலாம். இப்போ என்னால் நினச்சாலும் அங்கே போய் தங்க முடியும். பட் எனக்கு வந்து என்னோட கம்ஃபர்டபுள் இங்கே தான், ஓகேங்களா? ஸோ நானும் வந்து தேராவில் தான் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேரா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும். லைக் மெட்ரோ ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும், பஸ் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும்,
இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட்டு, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப அக்சசபிளாக இருக்கும். இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட பட்ஜெட்டில் இந்த ரெண்டு பிளேஸுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து 400 dirhams மேக்ஸிமம் வந்து 1000 dirhams வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மினிமம் வந்து நீங்கள் 400-450 கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் வந்து இருக்கலாம். இல்லாட்டி வந்து ரொம்ப டவுனாக வந்து 10 பேர் 13 பேர் அப்படின்ற ரூம் வந்து போய் இருந்தீங்க அப்படின்னா வந்து 300 dirhams கூட கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. நம்மளால் அதை அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ராஜா வீட்டு கண்டுபிட்டி மாதிரி நம்மளை வளர்த்துருப்பாங்க, உங்களையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் கொடுக்குற சின்ன ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, 450-500 வந்து உங்களோட பட்ஜெட்டாக வச்சுக்கோங்க உங்களோட பெட் ஸ்பேஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் நினச்சதை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். மெட்ரோ எல்லாமே ஆக்சபிள் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இருந்தால் இன்டர்நெட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பெட் ஸ்பேஸ் வந்து தேடணும், சப்போஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி யூஏஇயில் பெட் ஸ்பேஸ் தேடணும் நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எப்படி பெட் ஸ்பேஸ் தேடணும் அப்படின்றது அந்த வீடியோல பாத்துக்கோங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்பினீங்கன்னா வந்து மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்றீங்க, முடிஞ்சா ஒரு கமெண்ட்டையும் தட்டிட்டீங்க அப்படின்னா வந்து மேல்மேலும் வீடியோ போறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.